ரகம் டிவியின் ஆன்மீக அறிவியல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வழக்கம் போல ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் அந்த மாதத்தினுடைய சிறப்புகள், அந்த மாதத்தினுடைய முக்கியமான நாட்களை பற்றி விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச பண்டிகைகள் இல்லாமல், கொண்டாட்டங்கள் இல்லாமல், அந்த மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில தரப்பினருக்கு பயன்படக்கூடிய வகையிலான நாட்களை பற்றியும் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வாரம் நாம் தை மாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். தை மாதம் என்பது உத்தராயண காலத்தினுடைய முதல் மாதமாக வரக்கூடியது. நம்மளுடைய வருடங்கள் 60 வருடங்கள் இரண்டாக பிரிவு இருக்குது. அந்த ரெண்டா பிரியறதுல பாத்தீங்கன்னா தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. அதுல அந்த உத்தராயண புண்ணிய காலம்ன்றது பல விஷயங்களுக்கு மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. அந்த உத்தராயண காலத்தினுடைய முதல் மாதமாக வருவது தை மாதம். இந்த தை மாதத்துல மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுவது, எல்லாரும் பாத்தீங்கன்னா தை மாதம்னாலே தை பொங்கல்னு சொல்லுவாங்க. இந்த தை பொங்கல் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாள் தான், கொண்டாட்டத்திற்குரிய நாள் தான். அதாவது அறுவடை திருநாள்னு சொல்லக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு இயற்கைக்கு வணங்குறது, சூரியனை வணங்குறது, பொங்கலிட்டு படையலிட்டு வழிபாடுகள் நடத்தி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதுன்றது தமிழருடைய பண்பாடு. பொங்கல் முக்கியமான நாள் தான். ஆனாலும் அதைவிட மிக முக்கியமான நாளாக ரத சப்தமி என்ற ஒரு நாளை சொல்வார்கள். இந்த ரத சப்தமின்ற நாள் என்னன்னா, சூரியனுடைய சுற்றுப்பாதை கொஞ்சம் விலகி திசை மாறக்கூடியது. வடக்கிலே இருந்து பயணிக்கக்கூடியது, தெற்கிலே இருந்து பயணிக்கக்கூடியதுன்னு வித்தியாசம் இருக்கு. நீங்க சூரியனை பாத்தீங்கன்னா கிழக்கிலே சூரியன் உதித்தாலும் எக்ஸாக்ட் கிழக்குல உதிக்காது. சில நாட்கள் லெப்ட்ல கொஞ்சம் தள்ளி உதிக்கும், சில நாட்கள் ரைட்ல கொஞ்சம் தள்ளி உதிக்கும். இந்த சுற்று மாற்றம் சொல்லக்கூடியதுதான் நடக்கக்கூடிய நாள் ரத சப்தமின் நாள். இந்த ரத சப்தமி ஏன் முக்கியமான நாள்னு சொல்லக்கூடியதுன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா சொல்லப்படுது. முதல்ல சூரியன் ஆதிக்கத்தை கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்களுக்கும் ரத சப்தமி ரொம்ப முக்கியமான நாள். இரண்டாவது, இந்த தை மாசம் மகர மாசம்னு சொல்லுவாங்க. சூரியன் மகரத்திலே நுழைவதால் மகர மாசம் சொல்லுவாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப முக்கியமான நாள். அடுத்தது இன்னொரு முக்கியமானது என்னன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இது முக்கியமான மாதம். இது 3 ராசியை சார்ந்தவர்களுக்கும் இந்த ரத சப்தமி நாள் அன்னைக்கு வழிபாடுகள் செய்வது, குறிப்பா பித்ரு வழிபாடு செய்வது. இந்த ரத சப்தமிக்கு தனியான ஒரு வழிபாட்டு முறைகள் உண்டு. இந்த 12 மாதங்களுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பண்டிகையை பற்றியும் பேசும் பொழுது இந்த ரத சப்தமியை பற்றி தனியா அதுக்கான விளக்கங்களை கொடுக்கிறேன். அந்த வழிபாடு முறைகளை தெரிந்து செய்தால் அவர்களுக்கு அவங்களுடைய முன்னேற்றத்தில தடை எதுவுமே ஏற்படாது. அவங்களுடைய வளர்ச்சியில முன்னேற்றிலேயே தடை எதுவுமே ஏற்படாது. சோ தடைகளை நீக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய நாளாக ரத சப்தமி இருக்கு. இரண்டாவது முக்கியமான நாள் தை அமாவாசை நாள். இந்த தை அமாவாசை ஏன் முக்கியம் சொன்னா, ஒரு வருஷத்துல புரட்டாசி மாசம் வரக்கூடிய மகாலய அமாவாசை, ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை, தை மாதம் வரக்கூடிய தை அமாவாசை, இந்த 3 நாட்களும் பித்ரு வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமானது. அதிலே மகாலய அமாவாசை என்பது குடும்பத்திலே இறந்து போன ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பொதுவாக செய்வது, ஆடி அமாவாசை என்பது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்வது, தை அமாவாசை என்பது ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்வது. பித்ருக்கடன் செய்யாமல் விட்டு போகின்றவர்கள், வருடா வருடம் சிராதம் திவசம் இதெல்லாம் செய்ய முடியாம இருக்கிறவங்க, தை மாசத்துல வரக்கூடிய தை அமாவாசை அன்று பித்ருக்கடன் செய்தால் குடும்பத்திலே இறந்து போன ஆண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைகளையோ சாபங்களையோ பாவங்களையோ நீக்கிவிட்டு அவர்களுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். இது தை அமாவாசைக்குரிய சிறப்பு. அடுத்த மிக முக்கியமான நாள் முருகனுக்குரிய தைப்பூசம். இந்த தைப்பூச திருநாள்ல முருக வழிபாடு செய்பவர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை காண்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் பல, பொதுத்தளத்திலே அதனுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லக்கூடாது என்பதற்காக நான் அந்த பெயர்களை சொல்லவில்லை. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய தொழில் அமைப்புகள் எல்லாருமே முருகப்பெருமான் வழிபாட்டை பின்பற்றி ஜெயித்தவர்களாக இருப்பார்கள். திருமுருக கிருபானந்த வாரியார் அதை சொல்லுவார், முருகனை வழிபட்டவர்களுக்கு எப்பொழுதுமே வளர்ச்சியினுடைய வேகம் தடைபடாதுன்னு சொல்லுவார்.
அந்த வளர்ச்சியினுடைய வேகம் தடைபடாமல் இருப்பதற்கு தை மாசம் வரக்கூடிய தைப்பூச திருநாள் அன்று முருக வழிபாடு செய்து வருவது அவர்களுடைய வளர்ச்சியை மென்மேலும் பெருக்கக்கூடியதாக இருக்கும். தைப்பூச வழிபாடு என்பது பெரும்பாலும் விரதம் இருந்து கடைபிடிக்கக்கூடியது. முருகனுக்கு உகந்த பல நாட்கள் விரதம் இருந்து வழிபடக்கூடியதாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, நாம உணவை வெறுத்து உணவை விடுத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய கவனமும் நம்மளுடைய ஈடுபாடும் அதிகமாக இருக்கும் என்பதற்காக முருக வழிபாட்டுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபடக்கூடியதாக தான் இருக்கும். தைப்பூச தண்ணிக்கு காலையில கிளம்பி கோயிலுக்கு மட்டுமே போயிட்டு வர்றதுன்றது ஒரு ஃபார்மாலிட்டி. ஆனால் அந்த தைப்பூச தண்ணிக்கு விரதம் இருந்து மாலையில் முருக வழிபாடு செய்வது என்பது அவருடைய முன்னேற்றத்திலே ஏற்படக்கூடிய எந்த ஒரு தாக்கத்தையும் அல்லது எந்த ஒரு சுணக்கத்தையும் இல்லாமல் செய்துவிடும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு நாளா சொல்லப்படுது. நிறைய பேர் இந்த இரண்டு நாட்கள், நான் முன்னாடி சொன்ன நான்கு நாட்களையும் அதிக பேர் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி. ஆனா இந்த இரண்டு நாட்கள் அதிகம் பேர்களுக்கு தெரியாது. அதிலும் முறையாக ஜோதிடம் படித்தவர்கள் வழி வழியாக குருகுல முகமாக ஒரு நல்ல குருவினிடத்தில் இருந்து முறையாக ஜோதிடத்தை கற்றவர்கள், பரிகார சாஸ்திரங்களை கற்றவர்கள் இந்த ரெண்டு வழிபாட்டை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இந்த வழியை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுல மிக முக்கியமானது ஒண்ணு வீரபத்திர வழிபாடுன்றது. இந்த தை மாதத்திலே வரக்கூடிய வீரபத்திர வழிபாடு என்பது எதற்காக செய்வது என்றால், வீரபத்திரன்றது அந்த சிவனுடைய அம்சத்திலேயே முருகனுடைய அம்சத்திலேயே இரண்டும் சேர்ந்து ஒன்றாக வந்தவர். வீரபத்திரரை சிவ வழிபாட்டை பின்பற்றக்கூடிய சைவர்களும் பின்பற்றுவார்கள், கௌமார வழிபாட்டுன்னு சொல்லக்கூடிய முருக வழிபாட்டை பின்பற்றக்கூடியவர்களும் பின்பற்றுவார்கள். இந்த ரெண்டுமே சேர்ந்தது, சிவனும் முருகனும் சேர்ந்த ருத்ர அம்சத்திலே வரக்கூடியது இந்த வீரபத்திர வழிபாடு. இந்த வீரபத்திர வழிபாட்டுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த வீரபத்திர வழிபாடு மட்டும்தான் ஒரு மனிதனையும் அவனுடைய வீட்டையும் ஒரு சேர காக்கக்கூடியது, ஒன்னாக காக்கக்கூடியது. நீங்க ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு வேணும்னா தனியான பூஜைகள் இருக்கு, வீட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னா வேற பூஜைகள் இருக்குது, வேறு முறைகள் இருக்கு. இந்த திருஷ்டி, எதிர்மறை சக்திகள், மாற்றாருடைய தொல்லைகள், சுற்றுப்புறத்தினுடைய பாதிப்புகள், நிலத்தினுடைய தோஷம், கட்டிடத்தினுடைய தோஷம், கட்டிடத்துல இருப்பவர்களுடைய தோஷம். இப்ப ரெண்டு வீடு இருக்கு, மூணு வீடு இருக்கு, மேல கீழே வீடு இருக்கிற போது கீழே இருக்கவங்க ஏதாவது ஒரு எதிர்மறையான நிகழ்வுகள் பண்ணாங்கன்னா அது மேல இருக்கவங்களை பாதிக்கும். இந்த மாதிரியான பாதிப்புகள் எதுவுமே வராமல் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துவது வீரபத்திர வழிபாடு. இந்த வீரபத்திர வழிபாட்டை முறையாக செய்து வந்தால் வீட்டிற்கும் சரி, வீட்டில இருக்கின்றவர்களுக்கும், இப்ப ஏதாவது ஒரு பூஜை இருக்கு, ஒரு விரதம் இருக்குன்னா தெளிவாக நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லி இருக்குது, நான் செஞ்சா எனக்கு மட்டும்தான் பிரயோஜனம், எனக்காக இன்னொருத்தர் பண்ணவே முடியாது, இல்ல இன்னொருத்தருக்காக நான் பண்ணவே முடியாது, அப்படி தெளிவா இருக்குது. ஆனால் வீரபத்திர வழிபாடு மட்டும் நம்மை சார்ந்தவர்கள், ஒரு வீட்டுல நம்ம குடியிருக்கிறோம்னா அந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துவது வீரபத்திர வழிபாடு. அடுத்து இன்னொரு முக்கியமான நாள் வசந்த பஞ்சமின்னு சொல்லக்கூடியது. இந்த வசந்த பஞ்சமின்ற நாள் அன்றைக்கு தான் சரஸ்வதி தேவி அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. வசந்த பஞ்சமி அன்னைக்கு கல்விக்கு, கலைகளுக்கு, வித்தைகளுக்கு கடவுளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி அவதரித்தார் அப்படின்னு சொல்றது புராணங்கள். இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு, அதுலயும் சரஸ்வதி வழிபாடு, வித்யாலட்சுமி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த வசந்த பஞ்சமி வித்யாலட்சுமி வழிபாடு குழந்தைகளுக்கு கல்வியை உயர்த்தக்கூடியது, குழந்தைகளுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடியது, குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை தரக்கூடியது. வருஷம் முழுக சரஸ்வதி தேவியினுடைய வழிபாடுகள் செய்ய முடியாதவர்கள் கூட வசந்த பஞ்சமி அன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை அதற்கான நியமங்கள் இருக்கு. அதாவது இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு நியமம் உண்டு. அந்த இரண்டு மணி நேரத்திற்குரிய நியமத்தை படிக்கின்றவர்கள், கல்வி கற்கின்றவர்கள், போட்டித் தேர்வுக்கு போறவங்க, படிப்புனோன்னா ஸ்கூல் படிப்பு மட்டும் இல்லை, ஸ்கூல் படிப்பா இருந்தாலும் சரி, காலேஜ் படிப்பா இருந்தாலும் சரி, அல்ல வெளியில வந்து எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறாங்க, தனியா டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறாங்க, இல்ல ஜோதிடம் மருத்துவம் மாதிரி தனியா கத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த விதமான விதைகளை கற்றுக்கொள்பவர்களாக இருந்தாலும் சரி,
அவர்கள் தை மாதத்திலே வரக்கூடிய வசந்த பஞ்சமி அன்றைக்கு சரஸ்வதி தேவி அல்லது வித்யாலட்சுமி வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமா 30 மார்க் வாங்குற இடத்துல 45 மார்க் வாங்குவான், 60 மார்க் வாங்குற இடத்துல 75 மார்க் வாங்குவான். இதற்காக நாம் சிரமப்பட்டு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. வருடத்திற்கு ஒரு முறை அந்த வசந்த பஞ்சமி அன்றைக்கு அந்த வழிபாட்டை செய்தாலே போதும். இந்த 2 பூஜைகளும் அதிகமாக பரிச்சயம் இல்லாதது, விவரம் தெரிந்தவர்கள், விஷயம் தெரிஞ்ச ஜோதிடர்கள், ஆன்மீக வல்லுநர்கள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இதை இரண்டையும் தெரிந்து கொள்வது நம்மளுடைய ராகம் டிவி நேயர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதும் இருக்கும் என்பதற்காக இந்த தை மாதத்தில் இது ரெண்டையும் மிக முக்கியமானதாக நான் சொல்லியிருந்தேன். இனி அடுத்து வரும் காலத்தில் அடுத்த மாதத்தை பற்றி பேசுவதற்கு நிறைய விவரங்களோடு காத்திருக்கிறேன். அதுவரை நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.